7.5% இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் ஆளுநரின் முடிவுக்கு பிறகு எம்பிபிஎஸ் கலந்தாய்வு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு பதில். ரேஷன் கடைகளில் 3 மாதத்திற்கு தேவையான பொருட்கள் கையிருப்பு. பருவமழையை எதிர்கொள்ள நடவடிக்கைகள் தயார் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உயர் சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை. 69% இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் விளக்கம். உயர் சிறப்பு அந்தஸ்துக்காக எதையும் பறிகொடுக்க தயாராக இல்லை. உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் திட்டவட்டம். உலக அளவில் மிகப்பெரிய தகவல் தரவு மையமாக சென்னை மாறும். மின்னணு கொள்கைகளை தமிழக அரசு வகுக்கும் என்று முதலமைச்சர் ட்வீட். மக்களின் உணர்வுகளை நடிகர் விஜய் சேதுபதி மதிக்க வேண்டும். முத்தையா முரளிதரன் பட விவகாரம் தொடர்பாக அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து. பொன்விழா ஆண்டின் போதும் கழகமே ஆட்சியில் இருக்க சபதம் ஏற்போம். பணிகளை இன்றே தொடங்க வாருங்கள் என்று தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை அழைப்பு. தேசிய கல்விக் கொள்கை குறித்து கருத்து தெரிவிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. வருகிற 31ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிப்பு. வங்கக்கடலில் 19ஆம் தேதி புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 13 மாவட்டங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விஷ்ணு விஷாலின் தந்தை மீதான பண மோசடி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் சூரி மனு. பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் தனியார் நிதி நிறுவனத்தில் கொள்ளை முயற்சி. தப்பி ஓட முயன்ற 3 திருடர்களை மடக்கி பிடித்த பொதுமக்கள். தீன் பண்ணி வாசி.